श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. नेति ஸ்லோகத்துல சிருஷ்டி பிரகரணத்துல எந்த இடத்துலையும் முக்தம் ஜெகத்காரணம் அப்படின்னு சொல்லப்படல. அத மாதிரி பகவான் வந்து இவனுடைய கல்யாண குணங்கள், இவனுடைய சுரூபம், இவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம், இதுல எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான், ஒரே மாதிரிதான் எல்லாருக்கும் இருக்கு அனுபவம் அப்படிங்கிற ஒரு ஞானம் வருது பாருங்க. அந்த ஞானம் தான் போகசாமியம் சொல்றது. அதே மாதிரி ஸ்ரோத்ரிய சுஜா காமகதஸ்ய அப்படின்லாம் சொல்றதுனால இங்க வந்து இதுதான் முக்தனுக்கு பரமாத்மாவோட ஆனந்தத்துல தான் போகசாமியம், வேற எதுலையும் இல்ல, ஆனந்த மாத்திரத்துலதான் சாமியம் வரும். அந்த மாதிரி அவனுடைய இஷ்டத்துக்கு பிரபஞ்சத்தெல்லாம் வரானே லீலா பூதியில வந்துட்டு போட்டோம், அதனால ஜெகத்காரணத்தோன்றது எப்படி சித்திக்கும், அதனால இதெல்லாம் இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஸ்லோகத்துல சொல்லி முடிச்ச. அதுல கடைசியில சொல்லச்ச ஸ்ரோத்ரிய சுச்சா அகாமகதஸ்ய அப்படின்ற வாக்கியம், இந்த வாக்கியத்தை வந்து பரமாத்மாவானவன் என்னென்ன ஆனந்தத்தை அனுபவிப்பானோ அந்த ஆனந்தமானது முக்தாத்மாவுக்கு உண்டு, சேகோ பிரம்மண ஆனந்த அப்படின்னா இருக்கு. அதேதான் சர்வான் காமான் சமஸ்னுதே அப்படின்னு இருக்கு. அதனால இந்த வாக்கியங்கள்லாம் வச்சுன்னு சொல்ல முடியோ, இப்போ அந்த வாக்கியத்துல கேள்வி கேட்கிறாப்ப ஸ்ரோத்ரிய அகாமகதஸ்ய அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்ரோத்ரியன் அப்படின்னா முக்தன் அர்த்தம், அகாமகதன் காமத்தினால அடிபட்டவன் இல்லை. காமம்னா என்ன அர்த்தம், போகங்கள், இந்த போகங்கள்லாம் இவன் விரும்புறவன் இல்லை, அதெல்லாம் அதனால இவன் கலங்க இல்லாதவன், சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படவே மாட்டான். ஒரு உபாசகனுக்கு எப்படி இருக்கும்னாக்க, பரமாத்மாவையே நினைச்சுட்டு இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இஷ்டமே இருக்காது. பராசர பட்டர் சொன்னோ, கொக்கை போல் இருப்பான், கோழி போல் இருப்பான் அப்படின்லாம் சொன்னிருப்பாருங்கோ. அந்த மாதிரி ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி நிற்குவாம் கொக்கு அப்படின்னு சொல்றான். சின்ன சின்ன மீன் எல்லாம் போயிடுதுன்னா அதை விட்டுடுமாம் கொக்கு. ஒரு மீன் பெரிய மீன் வந்ததுன்னாதான் கொக்கல பக்குன்னு பிடிச்சுக்குமா, அது பரியந்தம் வாடி போய் நின்றுட்டு இருக்குமா. அந்த மாதிரி ஒரு சிவகிருஷ்ணவன் ஒரு உபாசகன் என்ன பண்ணுவான், பரமாத்மா அவனுடைய ஆனந்தத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பான். அதனால அவன் அகாமகதன் காமத்தினால அடிபடாதவன், அடிக்கப்படாதவன், ஹதன் அடிக்கிறது காமகதன் இல்ல அகாமகதன், அதனால காமத்தினால அடிக்கப்படாதவன், போகங்கள்லாம் அவனுக்கு இச்சையே கிடையாது, அல்ப விஷயங்கள்லாம் ஆசையே படமாட்டான். அல்ப விஷயங்கள் நமக்கு தேவையில்லை வெளியோ நமக்கே. இப்ப இது வந்து என்ன என்ன தசை, பத்த தசை தான். ஆமா, நாம எல்லாரும் உபாயத்தை அனுஷ்டிச்சிருக்கோம். என்னமோ தேக யாத்திரைக்கோசரம் நம்ம சம்பாதிக்கிறோம், பணம் சேர்க்கிறோம், வீடு கட்டுறோம், எல்லாம் இருக்கு. ஆனாலும் கூட நமக்குள்ள ஒரு ஆத்ம தத்துவம் இருக்கு. அந்த இதுல ஒரு வெறுப்பு கூட சில சமயத்துல வருது, நாம நேரம் அனுபவிக்கணும். அதெல்லாம் எல்லாரையும் சேர்த்துதான் அடைய வைக்க வைக்கிறேன். எல்லாருக்கும் இருக்கு. என்ன பெரிய பணம், என்ன பெரிய வீடு, என்ன பெரிய பந்தம் அப்படின்லாம் தோன்றது. காரணம் என்ன, நம்மளுடைய தத்துவ ஞானமானது நம்மளை அவ்வளவு அழகா எடுத்துன்னு போறது. மனசுல ஒரு பக்குவம், நல்ல பக்குவம் வந்திருக்குது, மெச்சூரிட்டி. அதனால நமக்கு தெரியறது
சின்ன வயசுல இத சாப்பிடணும் அத சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம். அதே ஒரு 40-50 வயசு ஆச்சுனாக்க அந்த எண்ணம் எல்லாம் வரமாட்டேன்றது. முன்னாடி மாதிரி எல்லாம் எதுவும் பிடிக்கல. உடம்பு வருது உடம்பு வரலன்றதெல்லாம் அடுத்த பட்சம். பொதுவா ஒரு பக்குவம் இருக்கு. நம்ம குழந்தைகள் வந்தது நம்ம சாப்பிட போறோம், குழந்தைகள் வந்ததுன்னா குழந்தைகள் கொடுத்துரும் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி யாராவது அதிதிகள் வந்தா அவளை கொடுத்துரும்னு சொல்றோம். இதெல்லாம் ஒரு காஷ்ட, வைராக்கியத்தினுடைய காஷ்டைகள். ரொம்ப மேல 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 போகிற சமயத்துலதான் இந்த விரக்தியே வரும் நமக்கு. அதனால அகாமகத்தனா இருக்கிறது. ஸ்ரோத்ரிய அகாமகத்திய ஸ்ரோத்ரியன் அப்படின்னா பிரம்மனிஷ்டன் அர்த்தம், உபாசகன். அவன் எப்படிப்பட்டவன்? அகாமகத்தன். அவனுக்கு ஆனந்தங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்றது. இந்த ஆனந்தங்கள்லாம் வருதுன்னு சொல்லச்ச முதல்ல என்னது? சேகோ மானுஷானந்தேசதம் மானுஷா ஆனந்தா அப்படின்னு வாக்கியம். முதல்ல மானுஷ ஆனந்தம், மனுஷியாருடைய ஆனந்தம். அதுல ஸ்ரோத்ரேசிச்சா காமகதஸ்யன்னு சொல்லல. அடுத்த பரியாயம் மனுஷ கந்தர்வாள், அங்க ஸ்ரோத்ரியசிச்சா அகாமகதஸ்ய அப்படின்னு சொல்லு. பாருங்க இந்த வார்த்தைகள்லாம் உன்னிச்சு கவனிக்கணும். மனுஷ கந்தர்வாளுடைய ஆனந்தம், அது ஸ்ரோத்ரியசிச்சா அகாமகதஸ்ய. இவனுக்கு என்ன ஆனந்தம் இருக்கோ மனுஷ கந்தர்வனுக்கு, அந்த மனுஷ கந்தர்வனுடைய ஆனந்தமானது 100 மடங்கு இந்த முக்தனுக்கு இருக்கு. மனுஷ கந்தர்வனுடைய ஆனந்தம் எவ்வளவோ அந்த மனுஷ கந்தர்வனுடைய ஆனந்தம் இவனுக்கு இருக்கு முக்தனுக்கு. தேவகந்தர்வனுக்கு 100 × 100 10,000, அந்த 10,000 ஆனந்தம் தேவகந்தர்வனுக்கு இருக்கு. அது இந்த உபாசகனுக்கு இருக்கு முக்தனுக்கு. இப்படி வரிசையா போட்டுட்டே போங்கோ. சேகோ பிரம்மண ஆனந்த அப்படின்னு முடியறது. அப்போ முதல்ல ஏற்கனவே சொல்லிட்டோம், மனுஷியால் மனுஷ கந்தர்வாள் தேவகந்தர்வாள் பித்ருக்கள் ஆஜானுஜாள் அப்புறம் கர்ம தேவதைகள் தேவதைகள் இந்திரன் பிரகஸ்பதி சதுர்முக பிரம்மா 10 பேர். 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 ×
அப்படின்னு பார்த்தாக்கா 20 பூஜ்யங்கள் போடணும், 1 லட்சம் கோடி இல்ல கோடி கோடி 10 கோடி கோடி கோடி, இது கணக்கு. எத்தனை வேணா வந்துட்டு போட்டோம். இப்ப சையகோ பிரம்மண ஆனந்தான்னுட்டு பரமாத்மா அவனுடைய ஆனந்தம் எவ்வளவு இருக்கோ அந்த ஆனந்தம் இவனுக்கு வர்றது அப்படின்னு அந்த முக்ஷத்தை போட்டு இந்த ஆனந்த வள்ளியில. இதுதான் சத குணிதோத்தர கிரமம்னு சொல்றது. இவ என்ன கேக்குறா, பூர்வ பக்ஷிகள், இவன் யார்? முக்தன். முக்தனுக்கு போய் மனுஷியாளுடைய ஆனந்தம் வருது, மனுஷ கந்தர்வாளுடைய ஆனந்தம் வருது அப்படின்னு சொன்னா நியாயமா? ஏன்னா நமக்கு இருக்கிற ஆனந்தம் இருக்குதே, அதாவது இந்த பத்தனுக்கு மனுஷியாளுக்கோ மனுஷ கந்தர்வால் ஆரம்பிச்சு சதுர்முக பிரம்மா பரியந்தம், அதெல்லாம் வந்து துக்கத்தோட சேர்ந்தது தானே, துக்கத்தோட சேர்ந்தது தான் அது. அப்படிப்பட்ட ஆனந்தம் இந்த முக்தாத்மாவுக்கு வருது அப்படின்னு உபநிடதம் சொல்றதே, அதை எப்படி ஒத்துக்க முடியும்? ஏன்னா இவன் எல்லாரும் சம்சாரிகள், இவன் எல்லாரும் சம்சாரிகளா இருக்கா, சதுர்முக பிரம்மா பர்யந்தம் சம்சாரிகள் தான். அவளுடைய ஆனந்தம் இவனுக்கு வருது அப்படின்னு சொன்னாக்கா அது விரோதம் தானே, அது எப்படி வரும்? முக்தாத்மா எல்லாத்தையும் விடப்பட்டு பிரம்மானந்தத்தை அனுபவிப்பான் தானே சொல்லணும். ஆனால் மனுஷியாளுடைய ஆனந்தம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு ஆனந்தம் இவனுக்கு வரும் அப்படின்னு சொல்றது இருக்குதே, இது எப்படி வரும்? இது இதுல இன்னொன்னு ஒண்ணு கேக்குறாவா,
முதல் பரியாயம் மானுஷ ஆனந்தம், அதுல ஸ்ரோத்ரிய சஜா காமகதஸ்யன் இல்லவே இல்லை. அப்படி இருக்கச்ச மனுஷ்யாருடைய ஆனந்தம் இவனுக்கு வரும்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் முடியாதே. அதனால அதுக்குதான் என்ன சொல்றது இப்போ அது மாத்திரம் இல்ல, இதுல ஒரு விஷயம் பாருங்க. முன்னாடி முன்னாடி இருக்கிற வியக்திகள், மனுஷன், மனுஷகந்தர்வன், மனுஷனுக்கு 100, மனுஷகந்தர்வனுக்கு 10,000, அவனுக்கு 10 லட்சம், அடுத்து தேவகந்தர்வனுக்கு, இப்படியே போறது இல்லையோ? முதல்ல இருக்கிற வாழ்க்கைலாம் குறைவான ஆனந்தம், மேல இருக்கிற வாழ்கள்லாம் அதிகமான ஆனந்தம். இப்ப இந்த கிரமத்துல இருக்கிற சமயத்துல, அதாவது முன்னாடி முன்னாடி இருக்கிற வாழ்க்கு இருக்கிற ஆனந்தத்தை காட்டிலும் பின்னாடி வர்ற வாளுடைய ஆனந்தம் அதிகமா இருக்கு. பூர்வபூர்வ தேவதைகளுக்கோ மனுஷாளுக்கோ இவாளுக்கு இருக்கிற ஆனந்தத்தை காட்டிலும் உத்தரோத்தரம் வர்ற தேவதைகளுக்கு அதிக ஆனந்தம். உத்தரோத்தரம் இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் இருக்காளே, அவ ஆனந்தத்தை காட்டிலும் பூர்வபூர்வம் இருக்கிற வாளுக்கு குறைவான ஆனந்தம். இது நாங்க சொன்னே இந்த உபநிடத்தை சொல்றது, ஒரு பட்சி கேட்கலாம். அப்படி இருக்கச்ச அந்த ஆனந்தம் வந்து முக்தாத்மாவுக்கு வர்றது அப்படின்னு நீ சொல்ற, அது எப்படி சரியாகும், பொருந்தி இருக்கும்? இத வச்சுட்டுதான் மாத்வால் என்ன பண்ணிட்டான்னாக்க, பரமபதத்துல ஆனந்த தாரதமியம் உண்டு அப்படின்னு அவ சொல்ற. சிவிகுண்டத்துல போனாக்க அவ சிவிகுண்டத்தை ஒத்துக்கிறா, விஷ்ணு லோகம் ஒத்துக்கிறா, விஷ்ணு தேவதையை ஒத்துக்கிறா, சுவாமி தேசிகனே சததூஷணியில என் பட்சத்தை ஏத்துக்கோங்கோ, அல்லது மத் சந்நிகித பட்சம், என்னுடைய பக்கத்துல இருக்கிற பட்சம்ன்றது மாத்வா பட்சம், அதே அது ஏத்துக்கோங்கோ அப்படின்னு சாச்சிட்டு போயிட்டார் சததூஷணியில ஆரம்பத்திலேயே. அதனால எல்லாத்தையும் ஒத்துட்டு இருக்கா. ஆனா இந்த வாக்கியங்கள் எல்லாம் வச்சுட்டுதான் அவ என்ன பண்ணிட்டா, மாத்வாள் ஆனந்த தாரதமியம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டா. அவ ஆனந்த தாரதமியம் அவளுக்கு உண்டு முக்தாத்மாக்களுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் குறைவா இருக்கும், ஒருத்தருக்கு அதிகமா இருக்கும், அந்த மாதிரி உண்டுன்னு அவ சொல்லுன்னு போயிட்டு இருக்கா. அதனால இப்போ அந்த மாதிரி நீங்க ஒத்துண்டதா மாதிரி ஆயிடுத்து, அது உண்டு இல்ல? இது கஷ்டமானது இல்லையா? அது இந்த ஆனந்தம்ன்றதே கஷ்டமான ஆனந்தம் தானே. கஷ்டமான ஆனந்தத்தை முக்தாத்மாவுக்கு வர்றது கஷ்டமான ஆனந்தம்னா என்ன அர்த்தம்? துக்கம் துக்கத்தோட சேர்ந்த ஆனந்தம், அது வந்து முக்தாத்மாவுக்கு வர்றது அப்படின்னு நீ சொல்ற. இதுவும் தப்பா போயிடுத்த இப்போ. ஏன்னா கர்ம பத்தாளான பத்த ஜீவன்கள் அவெல்லாம் அல்பமான விஷயங்களை பெரிய ஆனந்தமா நினைச்சுட்டு ஆடிட்டு இருக்காவான். எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயங்களை ஜெயிச்சுட்டா கூட லோகத்தையே ஜெயிச்சுட்டா மாதிரி ஆடுறது, ஏதாவது கஷ்டம் வந்துருத்தோம்னா உடனே கீழே விழுந்துடுறது. அதனாலதான் பெருமாள் சிதப்பிரக்ஞனை பத்தி சொல்ற, சுக்கேஷு உணத்திக்னவனாக சுகேஷு விகத ஸ்பிரக வீதராக பயக்ரோதா ஸ்திததேர் முனி உச்சதே அப்படின்னு சொல்லிக்கிறார் சுவாமி. பெருமாள் வந்து உபதேசிக்கிறார் அர்ஜுனனுக்கு. அதனால துக்கம் வந்துருத்தோம்னாக்க கீழே விழுந்துட வேண்டாம், சுகம் வந்துருத்தோம்னாக்க ஓஹோன்னு குதிக்க வேண்டாம். எனக்கு ஒரு வஸ்து வரப்போறது அப்படின்னு நினைக்கச்சே இது வருமா வராதா, வருமா வராதான் பயம் இருக்கும், ஆசை இருக்கும், வருமா வராதா, வருமா வராதான் பயம் இருக்கும். வராதப்படுத்தோம்னாக்க யார் அதை தடுத்தாலோ, அல்லது எனக்கு வராம யாருக்கு போச்சோ அவ பேர்ல குரோதம் வந்துடும். அந்த ராகமும் இருக்கக்கூடாது, பயமும் இருக்கக்கூடாது, குரோதம் கோபமும் வரக்கூடாது. சுவாமி தேசிகன் தாத்பரிய இந்திரியோட தான் இருக்கிறார் அந்த இடத்துல.
குருத்தோ ஹன்யான் ஹன்யாத் குரு உணபி, குருத்தோ ஹன்யாத் குரு உணபி. கோபப்பட்டவன் இருக்கானே தன்னுடைய ஆச்சாரியால் கூட கொண்டு போடுவான், ஆச்சாரியாலோட பொண்ணு போடுவான்னாக்க எவ்வளவு இந்த கோபம்ன்றது மோசமானது, கோபம் வந்து ரொம்ப மோசமானது. அதனால கோபமே வரக்கூடாது. அதனால பெருமாள் வந்து சிவப்பிரஜன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு நாலு விதமான தசைகளை சொல்லிட்டு போயிருக்க. முதல்து விஜகாதி யதா காமான் அப்படின்னு முதல்து, ரெண்டாவது தான் இப்போ துக்கேஷ் வனத்திக்கணுமானா அப்படின்ற ஸ்லோகத்தினால சொல்லப்படுறது. இந்த மாதிரி எல்லாம் கீதையிலையும் கீதா பாஷ்யத்திலையும் தாத்பரிய இந்திரியிலையும் விதமா சாதிச்சிருக்காரு. அப்படிதான் இருக்கணும். ஆனால் இந்த சம்சாரிகள் மனுஷியாலேருந்து ஆரம்பிச்சு சதுர்முக பர்யந்தம் நாம பிரமாணையும் பிராட்டியும் பத்தி நம்ம வந்து பார்த்திருக்கோம். துல்லிய சீல வயோவருத்தாள் அப்படின்ட்டு, துல்லிய சீல வயோவருத்தம் அப்படின்ட்டு ஸ்ரீமத் ராமாயணத்துல அனுமான் சொல்ற வாக்கியம் ராமனையும் பிராட்டியையும் பத்தி. அதனால இவா ரெண்டு பேருக்கும் ஒரே உத்தேசம் தான் இருக்கு, லோகத்தை ரட்சிக்கணும். அகலகள்லயே நிறைய வேண்டாம் அவோ சொன்னான் பிராட்டி. பெருமாள் என்ன சொன்ன, எம் அடியார் இது செய்யார், என்னுடைய அடியார்களை செய்யவே மாட்டார், அப்படி பண்ணினா கூட அதை நன்றா நல்லதுதான் பண்ணுவா அப்படின்னு பெருமாள் சொல்றார். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பக்தனை ரட்சிக்கிறதுலயே அவளுடைய உத்தேசம் இருக்கும். ஆனால் பாருங்கோ, ஒரு சதுர்முகனோ சரஸ்வதியோ இவா ரெண்டு பேரும் தடிக்க விழுந்தா சண்டை சண்டை சண்டை, எப்பொழுதும் ரெண்டு பேருக்குள்ள தகராறு தான் வந்துட்டு இருக்கு. எவ்வளவோ பார்த்திருக்கோம் நாம இதுல புராணங்கள் எல்லாம். ஏன்னா இது அந்த கர்மா குரோதம் இதெல்லாம் யாருக்கு வரும், கர்ம விஷயாளுக்கு தான் வரும். அப்படிப்பட்டவ என்ன சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும், ஆனந்தத்தை எதுவும் அனுபவிக்கவே முடியாதே. அதனால அவ எப்பொழுதும் துக்கத்தை தான் அனுபவிப்பா. அவளுக்கு கிடைக்கிற சுகம்ன்றது கூட ரொம்ப குறைவானது. நாலு வேதத்துக்கும் பிரவர்த்தகரா இருக்க, ஏன்னா பெருமாள் முதல்ல முதல்ல யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் வேதாம் சதர்வான் பிரகினோஜி தஸ்மை அப்படின்லாம் சொல்லி எல்லா வேதத்தையும் கொடுத்தார், அந்த வேதத்தையே தொலைஞ்சு விட்டான். அதுக்கப்புறம் பெருமாள் ஐக்கிரீவ அவதாரம் எடுத்து ரட்சிச்சு கொடுத்தேன்னு புராணங்கள் சொல்றது. சரி, இத்தனை வேதத்தை தெரிஞ்சின்றவன், வேத தத்துவங்கள்லாம் தெரிஞ்சின்றவன், தஹர வித்தியில இந்திரனுக்கு உபதேசிக்கிறவன் சதுர்முக பிரம்மன், அப்படிப்பட்டவன் பெருமாளை பார்த்து அசூயப்படுறான். பாகவதத்துல அப்படி இருக்கு, கிருஷ்ணனையும் கிருஷ்ணனுக்கும் சதுர்முக பிரம்மாவுக்கும் போட்டி வந்து கர்வபங்கம் ஆறுது. இந்திரன் அவ்வளவு உபதேசம் வாங்கினான் தஹர வித்தியில, அவனுக்கு கர்வபங்கம் கோவர்தனகிரிய உத்தரணம் பண்றதுல. இப்படி இவ எல்லாரும் எப்படிப்பட்டவா, கர்ம விஷயால போயிட்டு வந்தனாலதான் பெருமாள் கிட்டையே கூட சரி அவெல்லாம் அசூயையை காமிக்கிறார், பெருமாள் கிட்ட போட்டி போடுற அவெல்லாம். அவளுக்கெல்லாம் என்ன சுகம் இருக்கும், நான் வந்து அடிக்கடி சொல்றேன் எனக்கு வேண்டிய வாக்கெட்டுலாம், நம்ம எல்லாம் உள்ளூர்ல இருக்கோம் பெருமாள் சேவை கூட போற மாட்டேன்றோம், ஏதாவது விசேஷம் புறப்பாடுன்னு போய் சேச்சிட்டு வருவோம், என்னடா போறதில்லை. ஆனால் அமெரிக்காலேருந்து ஓடி வரா வந்தான்னாக்க ஒரு ரவுண்டு முழுக்க 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 என்னென்ன பிரமாண சேவைக்கணுமோ அத்தனையும் சேவிச்சிட வேண்டியது, என்னென்ன ஆச்சாரியால் சேவிக்கணுமோ ஆச்சாரியாலும் சேவிச்சிட வேண்டியது. இவர் மடம், இவர் ஆண்டவன், இவர் போன்ற ஆசிரமம், இவர் சுயமாச்சார், அந்த பேதமே கிடையாது. எல்லா ஆச்சாரியாலையும் போய் விழுந்து வந்து சேவிச்சிட வேண்டியது. எங்க போனாலும் சரி, எனக்கு ஆஹாரம், நாங்கெல்லாம் போனாலும் எனக்கு ஆகாரம் எங்க கிடைக்கும், யக்ஷப்ரஸ்னத்துல யுதிஷ்டரை பார்த்து யக்ஷன் கேட்கணும், தேசாந்திரிக்கு எது முக்கியம்னுட்டு ஆகாரம் தான் முக்கியம். ஒரு ஊருக்கு போனோம்னாக்க நமக்கு ஆகாரம் கிடைக்கணும்னு பார்த்துட்டு போவானோ தேசாந்திரி, நீங்க அதையும் கவனிக்கிறது இல்ல.
கிடைச்சா சாப்பிட்டுக்கிறது, இல்ல பழத்தை சாப்பிட்டுக்கிறது, பாலை சாப்பிட்டுக்கிறது, ஆனா அப்புறமா செஞ்சா போறோம். கிடைக்காத சாப்பிடுறது அந்த மாதிரி, அந்த மாதிரி சிந்தனை வருதுன்றது எப்ப வரும்? பக்தி மேலோங்கி தத்துவ ஞானம் வந்தாதான் வரும். இவெல்லாம் என்ன பண்றா, சதுர்முக பிரம்மாதிகள் எல்லாம் அத்தனை வேதத்தையும் நேர பார்த்தவா, ரிஷிகள் எல்லாம் நேர பார்த்தவா, மகா தபஸ்விகள். ஆனா அவெல்லாம் கூட குரோதம், சந்தோஷம், துக்கம், அசூயை, இந்த மாதிரி எல்லா கெட்ட குணங்களுக்கும் இவன் வந்து கீழே விழுந்துடுறா. பெருமாள் வந்து உபதேசிக்கிறார் உபாசகனுக்கு என்னென்ன குணங்கள்லாம் தேவை, எந்த குணங்கள்லாம் கூடாது, எந்த குணங்கள் இருக்கணும், எந்த குணங்கள் கூடாது, அதெல்லாம் நிறைய சொல்றார் பெருமாள். 13ஆம் அத்தியாயத்துல, 12ஆம் அத்தியாயத்துல, 15ஆம் அத்தியாயம் எல்லாத்திலையும் சொல்றார். ஏன்னா நமக்கு பிரகிருதியானது அப்படி படுத்துறது. ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்லணும் அப்படின்னாக்கா, பார்த்துக்கோ புராணம், புராணங்கள் இதிகாசங்கள்லாம் பாரு, எவ்வளவோ ரிஷிகள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கார். சதுர்முக பிரம்மாவாகட்டும், இந்திரனாகட்டும், தேவதைகளாகட்டும், ரிஷிகளாகட்டும், எவ்வளவோ கஷ்டப்படுறா. அதனால பெருமாள் அமரர்க்கு அரியானை, தமர்கட்கு எளியானை அப்படிங்கிறார். நம்மாழ்வார் தேவதையா இருந்தா வேண்டிய நான் போய் நிந்திர மாட்டேன் முன்னாடி, அவாளுக்கெல்லாம் அரியாணை, அவகிட்ட நான் நெருங்கவே விட மாட்டேன். அவளை அவ நல்ல எண்ணத்தோட வந்தானாக்கா, பக்தியோட வந்தானா, அவளுக்கு நான் என்னுடைய சுரூபத்தை காமிக்கிறேன். ஆனால் பக்தால் வந்துட்டா போறோம், கைய கூப்பி நான் அவன் முன்னாடி போய் நிக்கிறேன், பக்தானம் புரதஸ்திதம். அதனால அந்த மாதிரி இருக்கணும். ஆனா இவன் அப்படி இல்லையே, அப்படி இல்லாதவனுக்கு என்ன சுகம் இருக்கும், என்ன ஆனந்தம் இருக்கும்? இந்த ஆனந்தம் தான் இவளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப வேதாந்தனே அபத்தமா ஆயிடுறது, முழுக்க முழுக்க அபத்தமா ஆயிடுறது. அப்படி சொல்லிட்டோம்னாக்கா, இவ்வளவு கஷ்டப்பட்டு மோட்சத்தை அடையிறவன் மனுஷியெல்லாம் அனுபவிக்கிறாளே அந்த ஆனந்தத்தை தான் அவன் அனுபவிப்பான் அப்படின்னு சொன்னாக்க, உபாதனமே வேண்டாமே, அதை இங்கே அனுபவிச்சுட்டு போறோம். இதுக்கோசரம் அவ்வளவு தூரம் போகணுமா, அல்லது இதுக்கோசரம் இவ்வளவு கஷ்டப்படணுமா? கஷ்டப்படாமலே மனுஷியால் அனுபவிக்கிறான், தேவ கந்தர்வால் அனுபவிக்கிறா, கந்தர்வால் மனுஷ கந்தர்வான், இவ எல்லாரும் கஷ்டப்படாமலே தான் அனுபவிக்கிறா. தன்னுடைய நிலையில இருந்துட்டு அவன் அனுபவிக்கிறான். அவன் மோஷத்தை சிக்கி போல உபாசனத்தை அனுஷ்டிக்கல, மனுஷியாலோ தேவகந்தர்வாலோ மனுஷ கந்தர்வாலோ எல்லாருமே என்ன பண்ற, அப்படியே தான் இதுல என்ன நமக்கு கிடைச்சிருக்கோ அதை செஞ்சு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். நித்தியப்படி சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, பணம் சம்பாதிக்க வேண்டியது, இத மாதிரி விஷயமே படுத்து எல்லாம் இப்ப லோகாயதிகால் மாதிரி பிரவர்த்திக்கிறாள் எல்லாரும். அது அவ திருப்தாடா இருக்கா, அதுதான் அவளுக்கு ஆனந்தம். அந்த ஆனந்தம் தான் மோட்சத்தை செய்யல அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு எதுக்கு உபாசனம்? இவ்வளவு கஷ்டப்பட்ட உபாசனம், இந்திரியத்தை அடக்கு, பகிரேந்திரியங்கள், அந்தரேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் எல்லாத்தையும் அடக்கணும். அதுக்கப்புறம் பெருமாளையை தியானம் பண்ணணும், ஒரு முகூர்த்தம் கூட இடைவெளி வரக்கூடாது, எதை பார்த்தாலும் பிரம்மமயமா பாரு, எல்லாத்தையும் பார்த்து எல்லா இதையும் கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் பக்தி யோகத்தையும் எல்லாத்தையும் அனுப்பிச்சுடுவோம். ஆனால் உனக்கு என்ன கிடைக்கும்? மனுஷ ஆனந்தம் கிடைக்கும், மனுஷ கந்தர்வால் ஆனந்தம், தேவ கந்தர்வால் ஆனந்தம், இந்த மாதிரி ஆனந்தங்கள் கிடைக்கும்னு சொன்னாக்கா, அப்ப என்ன பிரயோஜனம்? இவ்வளவு சிரமப்பட்டு பண்றதுனால என்ன பிரயோஜனம் உரையும்? அதனால இது தேவையே இல்லையே. அதனால இன்னொன்னு வந்து, இவ வந்து பகவானுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னுட்டு பிரவர்த்திக்கிறவா,
ஆனால் சதுர்முக பிரம்ம பர்யந்தம் இருக்கிற ஆனந்த வாழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுன்றது விரோதமா வந்துடுறது. அதுவும் தவறா போயிடுறது. அதனால இந்த மாதிரி போகங்கள்லாம் இந்த ஜீவாத்மாவுக்கு முக்தாத்மாவுக்கு முக்தி திசையில கிடைக்கும்னு சொன்னாக்க அதுவே விரோதமா இருக்குது. அதனால எப்படி இதை அங்கீகரிக்க முடியும் அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறார் பூர்வபக்ஷிகள். அதுக்கு பதில் வாஸ்தவம்தான். இந்த இடத்துல நீ சொல்ற மாதிரி ஒத்துண்டாக்கா தப்புதான். அது மனுஷ ஆனந்தமோ தேவகந்தர்வாருடைய ஆனந்தமோ மனுஷகந்தர்வா இதெல்லாம் இவாளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது விருத்தம் தான். அது நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. நாங்க என்ன சொல்றோம்? பிரம்மவிதா ஆப்னோதி பரம் சோஸ்னுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணாவி தஸ்திதேதி ரெண்டு வாக்கியத்தை எடுத்துக்கோங்க. முதல் வாக்கியம் பிரம்மவித்து ஆப்னோதி பரம். அங்க உரட பாஷகார அர்த்தம் பண்ற பிரம்ம பிரம்மவித்து ஆப்னோதி பரம் நாலு விஷயங்கள். அதாவது அடைய வேண்டியது அடையிறவன் அர்த்த பஞ்சங்கள்லாம் சொல்றமே அந்த மாதிரி. இதுல விரோதம் ஒண்டி கிடையாது, விரோத வர்க்கம் இல்லை. பிராபியமான பிரம்மஸ்வரூபம், பிராப்தாவான இவன், அதுக்கு உபாயம் பிராப்தியம். அதாவது பிரம்மஸ்வரூபம் பிரம்மன்னு சொல்லிடுத்து பிரம்ம வித்து அப்படின்றதுனால முக்தா உபாசகன். ஏன்னா வித்துனாக்கா வேதனம்னு அர்த்தம், உபாசனம் பிரம்ம வித்து. ஆப்னோதி அப்படின்றதுனால பிராப்தி, பரம்ன்றதுனால பிராப்தியம். இதை சொல்லிடுத்து அதனுடைய இதுதான் மேல யோ வேதனஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஸ்மிருதே சர்வான் காமான் சஹ பிரம்மணாவி தஸ்யதேதி. யோ வேத, எவன் ஒருவன் உபாசிப்பானோ எங்க நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் பரமாகாசம் ஷவைகுண்டம். அங்க இருக்கிற பரமாத்மாவை அது ரகசியமா இருக்குது, நமக்கு தெரியாது. ஆனால் சாஸ்திரத்தை கொண்டு அறிந்துண்டு தெரிஞ்சுண்டு நம்ம உபாசிக்கணும். அப்பதான் இந்த சக அந்த பிரம்மவித்து உபாசகன் சர்வான் காமான் சமஸ்மதே அனைத்து காமங்களையும் கல்யாண குணங்களையும் அனுபவிப்பான் அப்படின்னு அங்க வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்றா. உபநிடத பாஷ்யக்காரர் சாய்க்கிறார், எம்பெருமானாரும் அதை சாய்ச்சிருக்க, இதை நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். அதனால இவ என்ன எடுத்து ஒரு முக்தாத்மா அவன் கணக்க உபாசனத்தை அனுப்பித்தானாகில் அவனுக்கு என்ன கிடைக்கும்னாக்க இந்த முக்தி திசையில பரமப்பிராப்தியமான அனைத்து கல்யாண குணங்களும் பிரம்ம பிராப்தியும் வரும். அததான் அனுபவிப்பான்னு சொல்லெடுத்து. இப்ப அப்படி சொல்லெடுத்தோம்னாக்க இந்த மானுஷ ஆனந்தமும் மனுஷ கந்தர்வா தேவ கந்தர்வா இப்ப சம்சாரிகளுடைய ஆனந்தம் இருக்கே அது வரும்னு நாங்க சொல்லவே இல்லையே. இங்க உபநிடத்து என்ன சொல்லெடுத்து சர்வான் காமான் சமஷ்டதே அப்படின்னு தானே இருக்கு. அனைத்து காமங்களையும் அனுபவிப்பான், கல்யாணம் அனுபவிப்பான் தான் இருக்கு. அதுல நியூனத்தையே வராது. பரமாத்மா என்னென்னத்தை அனுபவிக்கிறானோ அத்தனையும் அனுபவிப்பான். அதனாலதான் நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி அப்படின்னு நிரஞ்சனா எந்த ஒட்டுதலும் இல்லாமல் இல்லாதவன், அவனுக்கு ஒரு தோஷம் கூட கிடையாது. எல்லா கர்ம பந்தங்களும் போயெடுத்து அப்ப பரமம் சாமியம் உபைதின்னு இருக்கு. அதனால இது சப்தார்த்தமே இப்படிதான் இருக்கு. பகவானுக்கு என்னென்ன போகங்கள் இருக்கோ அது அத்தனையும் எனக்கு உண்டுன்னு தான் இருக்கு. இன்னொன்னு, நீயே ஒரு வார்த்தை ஒத்துன்ட்ட சயேகோ பிரம்மண ஆனந்தகான்னு கடைசியில முடிச்சுட்டு. அப்போ பரமாத்மா எந்த ஆனந்தத்தை அனுபவித்தானோ அந்த ஆனந்தமானது இந்த முக்தாத்மாவுக்கு கிடைக்கிறது அப்படின்னு வந்துருத்து. அதனால
நாங்க வந்து ஸ்ருதி என்ன சொல்றதோ அதுக்கு அனுகுணமா சொல்லிட்டு இருக்கோம். அதுல பரமாத்மா அவனுடைய அனைத்து கல்யாண குணங்களையும் இவன் அனுபவிப்பான். போன ஸ்லோகத்திலே சொன்னோம், சர்வாகாரோப போக்ய போக்ய ஈஸ்வர விஷயதியா அப்படின்னு சொன்னோம். எந்தெந்த ஆகாரத்துல எம்பெருமானவங்க போக்கியமா இருக்கானோ அந்த விஷயமானதெல்லாம் ஞானம் வருது, அதுதான் போகசாமியம் அப்படின்னா நேற்று சொல்றோம். அதனால இவனுக்கு வந்து எல்லா பகவானுடைய கல்யாண குணங்களுடைய அனுபவம் இவனுக்கு வந்துடுறது, அதுல நியூனத்தையே இல்லையே. அதனால மனுஷால் அனுபவிக்கிறது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அங்க வரும் அப்படின்னு சொல்றதுக்கு பிரசக்தியே இல்லை. அதனாலயே நீ கேட்டான், அவன் உபாசனமே பண்ண வேண்டாமே, மனுஷார் என்ன பண்றவளோ அதை பண்ணிட்டு அந்த சுகத்தை இங்கேயே அனுபவிச்சுட்டு போயிடுறோம், என்னத்துக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்படணும், இத்தனை யோகங்கள் பண்ணணுமா, கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கணுமா, அங்க போய் அதை போய் இதே சுகத்தை அங்க போய் அனுபவிக்கணுமா, அது எதுக்கு, தேவையே இல்லையே அவன் கேட்டான். நாங்க அப்படி சொல்ல வேண்டியே, அந்த மாதிரி எந்த இடத்துலயும் நாங்க சொல்லல, உபரண்டத்தும் அந்த மாதிரி எங்கேயும் சொல்லல. உபரண்ட சொல்றதெல்லாம் என்னது அப்படின்னாக்க, பிரம்மானந்தத்தை அனுபவிப்பான். அதே மாதிரி அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பான், அததான் சொல்றது. நேத்தியே முக்கூர் ஐசிங்கர் கேட்ட கேள்விக்கும் அவரை அந்த ஐசிங்கரே சாட்சி சமாதானமும் பார்த்தோம். அதனால ஆனந்த தாரதமியம் வரத்துக்கு பிரமேயமே அங்க கிடையாது. சரி, இது வரையும் சொல்லிட்டீங்க. அப்போ ஒரு கேள்வி வருது, அவன் என்ன கேட்டான், ஏகோ மனுஷ ஆனந்தான்னு ஆரம்பிச்சு மனுஷ ஆனந்தம்லாம் இருக்குது, இது ஸ்ரோத்ரியசிஜா காமகதோஷியன் இருக்கு. இது ஸ்ரோத்ரியசிஜா காமகதோஷியன்னா முக்தன் தான் அந்த இடத்துல, ஏன்னா காமத்தால் அடிக்கப்படாதவன் அர்த்தம். அதாவது காமத்தினால வேலை போகங்கள்லாம் வேலை விழமாட்டான். அப்படிப்பட்டவன் யாருன்னா முக்தன் தானே. அந்த முக்தனுக்கு மனுஷ ஆனந்தம் வரும், மனுஷ கந்தர்வாழ்து தேவகந்தர்வா இப்படி சம்சாரிகளுடைய ஆனந்தம்லாம் வரும்னு சொல்றே, அதான் நாங்க கேட்டோம், அதற்கு நீ சமாதானம் சொன்னையா அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கு பதில் சொல்றது சுவாமி. அது கூட எப்படி தெரியுமா, நித்திய சூரியர்கள் இருக்கா, நித்திய சூரியர்கள் எப்பொழுதும் ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டே இருக்கா. பெருமாள் கைங்கரியமோ நித்தியமான ஆனந்தம் தான் அவருடைய சுரூபமே, அதை அனுபவிக்கிறது தான். அந்த ஆனந்தமானது முக்தாத்மாக்களுக்கு வருது, முக்தாத்மாக்களுக்கு அந்த ஆனந்தம் வருது. அதுல எல்லாரும் ஒத்துன்னு போயிடணும். நித்திய சூரியர்களுக்கு என்னென்ன ஆனந்தம் இருக்கோ அதெல்லாம் முக்தாத்மாக்களுக்கும் அங்க போனா வந்துடும். அந்த கைங்கரிய விஷயங்கள்லாம் கூட ஏற்கனவே பார்த்திருக்கும், அதனால அதெல்லாம் வந்துடுறது. இன்னொன்னு, அவளுடைய ஆனந்தம் இவாளுக்கு வருது அப்படின்னு சொன்னோம்னாக்க, அப்ப என்ன அர்த்தம், நித்திய சூரியர்கள் எப்பொழுதும் அனுபவிச்சுட்டு இருக்கா ஆனந்தத்தை, அந்த ஆனந்தம் முழுக்க இவாளுக்கு வருது அப்படின்னு சொன்னாக்க அதையும் நீ ஒத்துக்கிற, ஒத்துக்கணும். அதே மாதிரி சம்சாரிகளுடைய ஆனந்தமே இவனுக்கு வருது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம், சம்சாரிகள் 10% அனுபவிக்கிறார் சுகத்தை, அந்த 10% அனுபவிக்கிறாளோ இல்லையோ, ஒரு மனுஷன் 10% ஆனந்தத்தை அனுபவிக்கிறான், அந்த 10% ஆனந்தமானது முக்தாத்மாவனுடைய, முக்தாத்மாவனுடைய ஆனந்தத்துல அது ஏகதேசம். முக்தாத்மாவனுடைய ஆனந்தத்துல இந்த மனுஷ ஆனந்தமானது ஒரு ஏகதேசமா இருக்குது. ஏகதேசம்னாக்க ஒரு பங்கு. அதுக்கப்புறம் மனுஷ கந்தர்வாளுடைய ஆனந்தம் அது 20%, 30% தேவகந்தர்வாள், 40% ஆஜானுஜா, இந்த மாதிரி ஒவ்வொரு தேவதைகளா பார்த்துட்டே போங்க. இப்படி பார்த்துட்டே போனோம்னாக்கா
அதாவது முக்த ஆனந்தம், முக்தனுடைய ஆனந்தன்றது அசங்கியம்தான், இவ்வளவுன்னு சொல்லவே முடியாது. ஆனாலும் இத காமிக்கிறது எதுக்கு அப்படின்னா, முக்தன் கணக்க ஆசைப்பட்டானேயாகில் மனுஷ்ய ஆனந்தமும் வரும், மனுஷ்ய கந்தர்வாருடைய ஆனந்தமும் வரும், தேவகந்தர்வாருடைய ஆனந்தமும் வரும். இப்படி அனைத்து ஆனந்தங்களும் அவனுக்கு வந்துடும், எல்லாருடைய ஆனந்தமும் இவனுக்கு வரும். இவன் சங்கல்பிச்சானா அதெல்லாம் வந்துடும் அவனுக்கு. அப்படியானா எதுக்கு மனுஷியால மாட்டின்னு முழிக்கணும்? அங்க போயிட்டாக்கா மனுஷ ஆனந்தம், கந்தர்வ, எந்தெந்த தேவதைகள்லாம் லோகத்துல இருக்காளோ, பிரபஞ்சத்துல கர்ம வசியாளா இருக்கக்கூடிய தேவதைகள் அவ எல்லாரும் சம்சாரிகள், அவளுடைய ஆனந்தம்லாம் கூட இவனுக்கு கிடைச்சு விடுறது, அவளுடைய ஆனந்தம்லாம் கூட இவனுக்கு கிடைக்கிறது. அப்படின்னா அந்த பரமபுரத்துல போய் அனுபவிக்கிற ஆனந்தமே வசதியாச்சே, அதுலயே இதெல்லாம் அந்தரகதம் ஆயிடுறது, அத்தனை ஆனந்தமே இவனுக்கு வந்துடுறது, எல்லா ஆனந்தங்களும் இவனுக்கு வந்துடுறது. இந்த முக்தாத்மாவுக்கு எல்லாம் இவனுக்கு வந்துருத்தோம்னாக்கா, அவன் கேட்டானோ இல்லையோ, இங்கேயே உட்கார்ந்து மனுஷன் அந்த மனுஷ ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு போலாமே, எதுக்கு அங்க போகணும்னு? அப்படி இல்லை, அங்க போயிட்டான்னாக்கா எல்லா ஆனந்தமும் அனுபவிக்க போறான் அவன், அத்தனை ஆனந்தத்துல இவைகள் இவர்களுடைய ஆனந்தமும் அவனுக்கு கிடைச்சிடும், சங்கல்பம் மாத்திராது எல்லாமே கிடைச்சிடும். அதனால அது வசதி, அதையே அனுபவிக்கலாமே, அதையே அனுபவிச்சுட்டு போலாம். அதனால முக்தாத்மாவனுடைய ஆனந்தம் சாமான்யப்பட்டதல்ல. அதனால ஏகதேசத்தை அனுவாதம் பண்றது அது. அதுல எல்லா பிரம்மத்துக்களுக்கும் இது சமம், எல்லா பிரம்மத்துக்களுக்கும் சமம். அதனாலதான் போன அதிகரணத்துல பார்த்திருக்கோம், எது பித்ருலோக காமோ பவதி, இவன் ஆசைப்படுறான் எனக்கு என்னுடைய பிதாக்கள் எல்லாம் பார்க்கணும், என்னுடைய சம்சார திசையில எவ்வளோ பிதாக்கள் இருந்திருப்பா, பித்ருக்கள், அவன் அத்தனை பேரையும் நான் பார்க்கணும்னு இவன் ஆசைப்படுறான். உடனே பிரம்மன் என்ன பண்ற, இவனுக்கு சங்கல்பத்தினாலேயே அத்தனை பேரும் வரா மாதிரி பாக்குற, எல்லாரையும் பார்ப்பான். ஏன்னா நமக்கு வந்து தெரியாது, இந்த ஜென்மாவோட எனக்கு தெரியும் எங்க தகப்பனார் யாருன்னுட்டு. ஆனால் எத்தனை கோட்டான கோடி ஜென்மாக்கள் அவைகள் நான் எனக்கு யாருன்னு தெரியாதே, எங்க அப்பா யாரு, எங்க அம்மா யாரு, அதெல்லாம் தெரியாது எனக்கு. அந்த ஜென்மாக்கள் எல்லாம் அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கூட வரும் அப்படின்னு தானே சொல்றோம். அதனால இந்த சிற்றின்பத்தை காமிச்சு பேரின்பத்தை காமிக்கிறது, சிற்றின்பமே சிற்றின்பமும் பேரின்பத்துல சிற்றின்பமும் கிடைச்சிடும். அப்படியானாக்க பேரின்பத்தையும் அடைஞ்சிருங்கோ. பெருமாள் கிட்ட நம்ம கேட்கச்ச மோட்சத்தை கொடுன்னு கேட்கணுமா, அல்பமான விஷயங்களை கேட்டாக்க அல்பமான விஷயங்களை ஒண்டி கொடுத்துட்டு போயிடுவோம் நம்ம பகவான், அப்ப அது ஒண்டிதான் கிடைக்கும் நமக்கு. சாரதமமான விஷயங்கள் தானே முக்கியம், அதை கேளுங்கோ. அதனால முன்னாடி சொன்ன மாதிரி இவனுக்கு அல்பமான ஆசைகள்ல இவனுக்கு கிடையவே கிடையாது, அதுதான் அகாமகதம் ஸ்ரோத்திரியம். அப்படிப்பட்டவனுக்கு அல்பமான விஷயங்கள்ல பிரவர்த்தியே கிடையாது, அல்பமான பிரவர்த்திகளே கிடையவே கிடையாது இவனுக்கு. இவனுக்கு வர்றதெல்லாம் இதுதான், எல்லாமே மோட்ச விஷயமாத்தான் இவனுக்கு வரும். அந்த மோக்ஷ திசையில கூட இந்த மாதிரி மனுஷ ஆனந்தம் இவைகள்லாம் இருக்கு, எல்லாம் ஏகதேசமா இவனுக்கு வந்துடுறது. அவனுடைய ஆனந்தத்தை இதெல்லாம் ஏகதேசம் ஒன்னே ஒண்ணு இருக்கு. இங்க இருக்கச்ச கர்ம வசனா போயிட்டதுனால அது துக்கமா இருக்கும், துக்கமா இருக்கும். நாவல்பாம் பெரிய சுவாமி அவர் என்ன பண்ணாராம், இதுல வரும் இது கூரத்தாழ்வன் சாய்க்கிறதுல ஸ்லோகம் எல்லாம் மறந்து போயிடுது. ஒரு கர்மா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு காரியம், அந்த காரியத்தை யாரு பண்றான்றத வச்சுட்டுதான் அதுக்கு மரியாதை எல்லாம் கொடுப்பாளாம். யாரு பண்றான்றத வச்சுன்னா மரியாதை. ஒரு பையனை பத்தி நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட கேக்குறேன்,
அவன் என்ன பண்றான் பா அப்படின்னுட்டு, தெய்வத்தை படிக்கிறான் அப்படின்னுட்டு சொன்னான். இதை நான் கேட்டு சிரிச்சுட்டு வந்துட்டேன். எங்க மாமனார் சுவாமிகிட்ட அதை சொன்னேன், இந்த மாதிரி தீவெட்டி பிடிக்கிறான்னு சொன்னான்னு. எங்க மாமனார் சிரிச்சுட்டு, மாமனார் சுவாமி சாச்சே, ஆனா தீவெட்டி பிடிக்கிறான்னு சொன்னா சிரிப்பு வருது எல்லாருக்கும், ஆனா நாள் பாவம் பெரிய சுவாமி தேவப்பிரமா எழுந்துருளி ஆகும், பஞ்சபர்வ உற்சவம் எந்த உற்சவமானாலும் சரி, வேத பாராயணம் முடிஞ்ச உடனே எல்லாம் களைஞ்சி மலைக்கு எழுந்துருவிடுவார், மலைக்கு எழுந்துருளைச்சா சுவாமி தீவெட்டி கைங்கரியம் பண்ணுவாரோ, பெரிய சுவாமி தேவடி கங்கிரியம் போய் உள்ள இறந்துட வரையும் தேவடி கங்கிரியம் பண்ணிட்டு சேவிச்சுட்டு விடுவாராம் பெருமாள். அமாரி கோஷ்டீபுரம் சுவாமி மதுராந்தகத்துல தேவடி கங்கிரியம் பண்ணுவாராம். இப்ப பாருங்க, யாரோ ஒருத்தன் அவன் ஒன்னும் வாசிக்காதவன் அவன் கணக்க தேவடி கங்கிரியம் பண்ணச்சு, அது பரிகாசாஸ்பதமா இருக்கு, நமக்கு பரிகாசமா இருக்கு. ஆனா சுவாமி பண்ணார் அப்படின்னு சொன்னாக்கா, சதுசாஸ்திர பண்டிதர், வேதாத்தியாயி, எல்லா இதையும் விவானவர், பரம ஆச்சார சீலர், சிஷ்டர், அப்படிப்பட்ட மகான், அவரே தேவடி கங்கிரியம் பண்ணார்ன்னுட்டு அது கௌரவமா ஏற்று சொல்றோம். அதனால யாரு பண்றா அப்படின்றத வச்சுட்டுதான் அதுக்கெல்லாம் மரியாதை எல்லாம் உண்டு. இப்ப பாருங்க, இந்த லோகத்துல இருக்கச்ச ஒரு பத்தன் கர்ம விஷயம், அவன் சின்ன சின்ன சுகத்தெல்லாம் அனுபவிக்கச்ச அல்பம் அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் அதெல்லாம் தியஜே அப்படின்னு விடுவோம். அதே முக்தாத்மா அதே சுகத்தை அனுபவிக்கிறானோ, அவன் அனுபவிச்ச இமான் லோகான் காமானி காமரூபி அனுசரிச்சிருந்த முதல்ல கர்ம போகமா அனுபவிச்சவன் இப்ப லீலா விபூதியா அனுபவிக்கிறான், அப்ப அனுபவிக்கச்ச அதுல அவனுக்கு கஷ்டமே கிடையாது. இதுதான் விசேஷம். முதல்ல கர்ம விஷயனா இருந்து அனுபவிச்சான், அப்போ ஒவ்வொரு அனுபவமும் கஷ்டமாவே இருக்கும் உனக்கு. இப்ப என்ன எடுத்து அகர்ம விஷயமா மாறிட்டான் முக்தாத்மா, அதனால அவனுக்கு இதெல்லாம் பரம ஆனந்தமா இருக்கு, அனுபவிச்சு அனுபவிச்சு பாக்குறான் இதெல்லாம். அதனால இதெல்லாம் முக்தாத்மாவுக்கு இது விசேஷம், அதனால ஏகதேச அனுபவம் இதெல்லாம் ஏகதேச ஆனந்தம். அதனால இங்க கர்ம விஷயனா அனுபவிக்கிற கஷ்டத்தை எல்லாம் விட்டுடு, அங்க போய் முக்தாத்மாவா இருந்துட்டு அதே அனுபவத்தை அகர்ம விஷயனா அனுபவி, அப்ப அதுல துக்கமே வராது. ஏன்னா ஞானத்தை கொண்டு அனுபவிப்போம் நாம, கர்ம பந்தத்தை வச்சு அனுபவிக்கல, அதனால அது ஆனந்தமா இருக்கும். அதை இந்த சாஸ்திரம் சொல்றது, ஒவ்வொரு ஆனந்தத்தையும் அனுவாதம் பண்ணி அது முக்தாத்மாவனுடைய ஆனந்தத்துல ஏகதேசம் அப்படின்னு சொல்றது. இப்படி சாஸ்திரம் நமக்கு உபதேசிக்கிறத போய் தப்பு சொல்ல முடியுமா? அதெல்லாம் தோஷமே இல்லையே, அது அது குணமா தான் இருக்காது. அதனால இவ சொல்ற வாக்கியங்கள்லாம் ரொம்ப அபத்தமான ஆக்ஷேபங்கள். சரி, இது ஒண்ணு பட்டோம். இப்படி ஏகதேசம் ஏகதேசம் சொல்றதுன்றது இத மாதிரி ஒத்துக்க முடியுமா? இந்த மாதிரி எங்கேயாவது இருக்கான்னாக்கா மீமாம்சகர் சேர பண்றா. மீமாம்சகர் என்ன பண்றா, ஒருத்த வந்து ஜாதேஷ்டி பண்றான், ஒரு குழந்தை தனக்கு குழந்தை பிறக்கிறது, பிறந்த உடனே தன் குழந்தை எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும், அவனுக்கு எவ்வளவு நல்லதெல்லாம் வரணும் அப்படின்னுட்டு இவன் பண்றான். பண்ணச்ச அதுல முதல்ல எதை அட்டாக பாலோ பவதி, எட்டு கபாலங்கள், கபாலம்னாக்க அந்த இது இருக்குது பாருங்க மடக்கு மாதிரி சின்ன சின்னதா, அதுல எட்டு கபாலத்துல எட்டு மடக்களை வச்சு அதுல புரோடாசத்தை வச்சு தேவதையை குறிச்சு இது பண்ணணும், வைஷ்ணவ தேவதையை குறிச்சு. இப்படி ஒவ்வொன்னா பன்னெண்டு, எட்டு எட்டு கபாலம், ஒன்பது கபாலங்கள், பத்து கபாலங்கள், பதினோரு கபாலங்கள், பன்னெண்டு பன்னெண்டு கபாலங்களை வச்சுன்னு பண்ணினான்னாக்கா இவனுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா வசதியா சொல்லிட்டு போறது. மீமாம்சகால் என்ன பண்ணிட்டா, மீதெல்லாம் வெறும் ஏகதேசம் தான், எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு மொத்தம் ஏகதேசம் தான், கடைசியில பன்னெண்டு பண்றமே அதுதான் முக்கியமானது. அதுல இவைகள்லாம் அடங்கி போயிடும், இவைகள்லாம் அடங்கி போயிடும் அடங்கி போயிடும். அதனால அதுவே போருமே, அவ மீமாம்சகால் அதை அங்கீகரிச்சு ஒத்துட்டு இருக்கா. அந்த மாதிரிதான்
இங்க மனுஷ மனுஷ கந்தர்வ தேவ கந்தர்வ இப்படி வரிசையா போறது. கடைசியில சையகோ பிரம்மண ஆனந்தகன் இருக்கு. அந்த ஆனந்தம் தான் பிரதானமான ஆனந்தம். அதான் இவன் அனுபவிக்க போறான். அந்த அனுபவத்துல இந்த மீதி எல்லாம் ஒன்னா சேர்ந்துடுறது. அதனால இதுல வந்து என்ன தோஷம் இருக்கு? ஆகவே ஸ்ரோத்ரியசா காமகதஸ்யன்னு சொல்லி முக்தனுக்கு மனுஷ்ய ஆனந்தமோ இந்த மாதிரி சம்சாரி ஜீவன்களுடைய ஆனந்தங்களை சொல்றதுன்றது ஏகதேச அனுவாதம் தான் இது. பிரம்மண ஆனந்தகன்னு சொல்லப்பட்ட பரமாத்மாவுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுன்றதே அதுதான் முக்கியமான மோட்ச பிராப்தி. அதனை இவைகள்லாம் அந்தர்கதமா எழுறது. அதனால எந்த தோஷமும் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். நிஷ்காம ஸ்ரோத்ரியஸ்யாபி அதிதிசதி சுகம் மானுஷானந்த துல்யம் சானந்தான் வக்து காமா சதகுணமதிகான் ஆவிரிஞ்சம் கிரமேண தத்தத்போகாத்வதிஷ்டம் அல்லது பிரதிஷ்டம் கதமிதம் அவரம் கஷ்டமிட்டம் ச முக்தே சத்யம் தஸ்யாத் முகுந்த பிரியஜன சதுஷே ஏகதேசானுவாத. அதாவது நிஷ்காம ஸ்ரோத்ரியஸ்யாபி ஆசை போகத்துல ஆசையே இல்லாத ஸ்ரோத்ரியனான முக்தன் அவனுக்கு கூட மானுஷானந்த துல்லியம் சுகம் அதிதிசதி மானுஷ ஆனந்தத்துக்கு சமமான சுகத்தை இந்த உபனிஷத் வாக்கியமானது அதிதிசதி அதிதேசம் பண்றது. பதப்பிரயோகங்கள்லாம் உத்தமூர் சுவாமி அதுக்கு அனுபவிக்கிறார். இப்போ சயேகோ மானுஷ ஆனந்த தேயேசதம் மானுஷ ஆனந்தாக அப்படிதான் வாக்கியம் இருக்கு. அங்க சுரோத்ரியசா காமகதஸ்யன் இல்லை. ஆனால் மானுஷ ஆனந்த துல்லியமானது இவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னுட்டு இங்க வாக்கியம் சொல்றது தேசிகம் சாய்க்கிறது. அப்படியா அது எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ஸ்ரோத்ரியசா அகாமகதஸ்யன் அங்க வாக்கியமே இல்லையே. ஸ்ரோத் அகாமகதன்னா முக்தன், ஸ்ரோத்ரியன் அகாமகதன் ரெண்டு பதத்தினாலே முக்தன் சொல்லப்படுறான். அந்த வாக்கியமே இல்லை இங்க. இல்லாதனால மனுஷாருடைய ஆனந்தமானது இவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றது எப்படி சரியாகும்? தேசிகன் எப்படி சாதிக்க முடியும்? இல்லாத எப்படி சாதிக்கிறார் தேசிகன் அப்படின்னு கேட்டுண்டு சுவாமி சாய்க்கிற உத்தமர் சுவாமி இங்க வாக்கு பதத்தை பாருங்க, மானுஷ ஆனந்த துல்லியம்னு தான் இருக்குது. மானுஷ ஆனந்தத்தை அடைவதாக சொல்லவே இல்லை. மானுஷ ஆனந்தத்துக்கு சமமான ஆனந்தத்தை அடையிறார். அதுவும் வதத்தின்னு சொல்லல, வதத்தின்னு சொல்லல, அதிதிசதி அப்படின்னு இருக்கு. அதிதிசதின்னு அதிதேசம்னு அர்த்தம். மீமாம்சகால் அதிதேசம்னா என்ன அர்த்தம்னாக்கா அத மாதிரி சந்திரன் மாதிரி முகம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். சந்திரனே முகம் இல்லையே, சந்திரன் மாதிரி தானே முகம் அது. அந்த மாதிரி இந்த அதிதேசம் பண்றது, அதிதேசம் பண்றது. மனுஷ ஆனந்தம் எப்படி இருக்கோ அந்த ஆனந்தம் மாதிரி இவனுக்கு வரும்ன்றத பின்னாடி வாக்கியங்களை கொண்டு பார்க்கணும். ஏன்னா மனுஷ கந்தர் வாழ்க்கை ஸ்ரோத்ரியசா காமகதஸ்ய அது பிரம்மண ஆனந்த பரியந்த வரிசையா வருது. பதினோரு இடம், பதினோரு இடத்துல ஒரு இடத்துலதான் இந்த ஸ்ரோத்ரியசா காமகதஸ்யன்ற வாக்கியம் இல்லை, பத்து இடத்துல இருக்கு. அந்த பத்து இடத்துல சொல்லப்பட்டதுதான் மனுஷ ஆனந்தத்திலையும் அதிவேசம் பண்ணப்படுகிறது. அந்த மாதிரி இங்கேயும் ஆனா துல்லிய பதம் போட்ட, அதிதிசதின்ற பதத்தையும் போட்டுட்ட, வதத்தின்னு போடல. வதத்தின்னு போட்டாக்க சொல்றதுன்னு அர்த்தம் ஆயிடும். ஆனா அங்க சொல்லலையே, சொல்லாதனால சுவாமி என்ன பண்ணிட்டார், அதிதிசதியின் பதப்பிரயோகம் பண்ணிட்டார். என்ன சூக்ம மேதா விலாசம் பாருங்க உத்தமர் சுவாமிக்கு என்ன அழகா அனுகிரகிக்கிறார். எங்கேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு பதத்தினுடைய சுவாரஸ்யத்தையும் அனுபவிக்கணும். அதனால மானுஷானந்த துல்லியம் சுகம்
நிஷ்காம ஸ்ரோத்ரியஸ்யாபி அதிதிசதி. அது அதிதேசம் பண்ணுகிறது. சா இந்த சாக்க ஆனந்த வள்ளின்னு அர்த்தம். அது ஆனந்தான் வத்து காமா, இவனுடைய ஆனந்தங்கள்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறது. அது அது என்ன பண்ணிட்டு சதகுணம் ஆவிரிஞ்சம் கிரமேண அதிகான் அதிதிசதி. சதகுணம் நூறு நூறா பெருக்கின்றே போகணும், நூறு இன்ட்டு நூறு இன்ட்டு நூறு நூறு இன்ட்டு பத்து நூறு பெருக்கின்றே போகணும். அந்த மாதிரி ஆவிரிஞ்சம், விரிஞ்சின்னாக்க விரிஞ்சன்னாக்க சதுர்முக பிரம்மாவுக்கு பேர். அந்த சதுர்முக பிரம்மா பர்யந்தம் அதிகான் கிரமேண ஆனந்தான் வக்து காமா அதிதிசதி. அந்த மாதிரி சொல்லணும்னு ஆசைப்படுறது. அதை இப்படி காமிச்சுட்டு போயிடுத்து, நூறு 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 நூறா பெருக்கின்றே போய் இவனுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்குதுன்னு காமிச்சிட்டு போறது. இப்ப இது பூர்வபக்ஷ சித்தாந்தி ரெண்டு பேருக்கும் ஒப்புதலான விஷயம். ஆனா இப்ப அவன் ஆக்ஷேபம் கேட்கிறான், ஆக்ஷேபிக்கிறான். தத்தத் போக பிரதிஷ்டம் அல்லது துவதிஷ்டம், தத்தத் போக அந்தந்த போகங்கள்லாம், எந்தெந்த போகம், மனுஷ போகம், மனுஷ கந்தர்வ போகம், தேவ கந்தர்வ போகம், இவைகள்லாம் அதுல பிரதிஷ்டமா இருக்குது. பிரதிஷ்டம் அப்படின்னாக்க ரொம்ப மகத்தமம் துக்கம் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். போடும் துவதிஷ்டம்னாக்க நீ ஆசைப்படுறது, நீ இஷ்டப்படுறது அப்படின்னு அர்த்தம், நாம சொல்றதுன்னு அர்த்தம். இது கதமிதம் அவரம், இது எப்படின்னா இது குறைஞ்சிதானே இருக்கு. முக்தனுடைய ஆனந்தம்ன்றது பரமம், ரொம்ப வசந்தது. இப்போ இந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்க அவரமா போயிட்டு, அவரம்னாக்க கீழே இருக்கு, நிகிருஷ்டமா இருக்குது. அவரமா போயிட்டுனால இது கஷ்டம் தானே, பரமானந்தத்தை அனுபவிக்க வேண்டிய முக்தனுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வர்றது, மனுஷ ஆனந்தம் இது மாதிரிதான் இவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த கஷ்டமானது முக்தே இஷ்டம், முத்தனிடத்துல உனக்கு இஷ்டமா இருக்கு. இது விரோதம் இல்லையா? முக்தாத்மாவுக்கு இந்த சாம்சாரிக ஆனந்தம் தான் வர்றது அப்படின்னு சொல்லிட்டாக்க மகானந்தத்தை அனுபவிக்க வேண்டிய முக்தாத்மா அல்ப ஆனந்தத்தை அனுபவிக்கிறான், சாம்சாரிக ஆனந்தத்தை தான் அனுபவிக்கிறான் அப்படின்னு வந்துருமே. அந்த மாதிரி வந்துருத்தோம்னாக்க அது விரோதம் இல்லையா? அது எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்ட சத்தியம். இந்த சத்தியம்னு சாஸ்திரக்கார பிரயோகம் பண்ணா அது ஏதோ கொடுக்க போறான்னு அர்த்தம். சத்தியம்னா உண்மைதான், அர்த்தாங்கீகாரம். நீ சொல்ற பாதி ஒத்துப்பேன், மீதி பாதி நான் ஒத்துக்க மாட்டேன். அதாவது இங்க அனுவாதம் இருக்கு, அது உண்மை. அவளுடைய ஆனந்தம் இவனுக்கு வரும் அப்படின்னு நீ அது வந்திருக்கு, அது இருக்கு, அதிவேஜம் பண்றது, அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனால் அது இருக்கிறதுனாலயே இவனுக்கு வந்து இதுவே இல்லை, மகானந்தமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா சத்தியம் தத்து சியாத், சத்தியம் நீ சொல்றது உண்மையா இருந்தா கூட தஸ்யாத் அந்த ஆனந்த அனுபவம் இருக்குதே அது எப்படிப்பட்டது தெரியுமா? முகுந்த பிரியஜன சதரிசே. முகுந்தன், முகுந்தன் என்ன அர்த்தம்? மோட்சத்தை முக்திஞ்ச முஞ்ச குஞ்ச ததாதீதி முகுந்தா. அவன் மோட்சத்தையும் கொடுப்பான், எல்லா சாம்சாரிக பலத்தையும் கொடுக்கிறவன், சர்வபலப்பிரதம். அப்படிப்பட்ட முகுந்தன் கிட்ட சாம்சாரிக பலம் வேண்டாம், நாங்க நித்தியசூரிகளாவே இருப்போம் தான் அவ பிரார்த்திச்சு நித்தியசூரிகளா இருக்கா அப்புறமா சங்கல்பத்தினால. அந்த பிரிய ஜனங்கள் அனந்தகருட விஷக்சேனாதிகள் அவ, அவளுக்கு சதுரிசே, அவளுக்கு சமமானவன் இவன் முக்தன். எப்ப இவன் கர்ம பந்தத்தெல்லாம் அதுல இருந்து விடுபட்டு இவன் போறானோ மோட்ச தசையில முக்தி பரமபதத்துக்கு, அப்பவே இவன் நித்திய சூரியர்களுக்கு சதுரசமா ஆயிடுறான். அங்க போனா நித்திய சூரியர்களுக்கு என்னென்ன ஆனந்தம் வருமோ அவைகள் எல்லாத்தையும் இவன் அனுபவிப்பான். அதனால முகுந்த பிரியஜன சதுரசம்,
சதுரசே முகுந்த பிரியஜனால் நித்த சூரிகள் அவளுக்கு சதுரசே அவளுக்கு சமமான இந்த முக்தே முக்தனிடத்தில் ஹி எந்த காரணத்தினால சத்தியம்னு சொன்னமே எந்த காரணத்தினால தெரியுமோ ஏகதேசானுவாத அவளுடைய மகானந்தத்துல இந்த மனுஷியானந்தம் முதலானவைகள்லாம் சாம்சாரிக ஆனந்தங்கள் அனைத்தும் ஏகதேசமா இருக்குன்னு அதை சொல்றதுக்கு அனுவாதம் பண்றது. உண்மையிலேயே இவாளுக்கு அந்த ஆனந்தம் உண்டுதான் நினைக்காதீங்கோ, எல்லா ஆனந்தமும் அவளுக்கு உண்டு. ஆனால் அனைத்து ஆனந்தமும் உண்டு, அதுல இந்த சாம்சாரிக ஆனந்தம்லாம் கூட சேர்ந்திருக்கு. அப்படி சேர்ந்திருக்குதுன்னு சொல்றதுல என்ன விரோதம்? அதனால இது சரியானதுதான். அப்புறம் உத்தமர் சுவாமி ஒரு விஷயம் சாதிக்கிறார், இந்த ஸ்லோகமும் அடுத்த ஸ்லோகமும் சில ஓலைச்சுவடிகள்ல இல்லவே இல்லையா, இந்த ரெண்டு ஸ்லோகமும் இல்லவே இல்லை. ஆனா இன்னும் நிறைய பேர் அதை வந்து ஒத்துன்னு இருக்காளாம், இந்த ஸ்லோகம் ரெண்டும் தேசிகன் சாதிச்சதுதான், இது ரெண்டும் இருக்கு அப்படின்னு ஒத்துன்னு இருக்கா. அதனால இதையும் வியாக்கியானம் பண்ணி விசாரம் பண்ணி சொல்லணும் அப்படின்னு விசாரம் பண்ணி சாதிக்கிறார் சுவாமி. இதுல குமார வரதராஜன் என்ன பண்ணிட்டாருனாக்கா, பூர்வார்த்தம் முதல் ரெண்டு வரி அது பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம், உத்தரார்த்தம் இருக்கு பாருங்க கடைசி ரெண்டு வரி, மூணாவது பாதம் நாலாவது பாதம், இந்த கடைசி ரெண்டு வரியும் சித்தாந்தியினுடைய அபிப்பிராயம், அதாவது பூர்வபக்ஷ தூஷணம் அது அப்படின்னுட்டு குமார வரதராஜன் சிந்தாமணியில சாதிக்கிறார். ஆனால் பதயோஜனையில அப்படி சொல்லல, முதல் மூணு பாதங்களும் வரிகளும் பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். ஏன்னா இங்க சத்தியம் தஸ்யாத் அப்படின்னு இருக்கு, அதை வச்சுட்டு சத்தியம்ன்றது பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயத்தை ஒத்துக்கிற மாதிரி ஒத்துண்டு சித்தாந்தையனுடைய அபிப்பிராயத்தை சொல்றது, அதனால அது இருக்கிறதுனால இது விரோதம் இல்லை. அதனால கடைசி வரி மாத்திரம்தான் சித்தாந்தியனுடைய அபிப்பிராயம், முதல் இது அபிப்பிராயமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ற. இதுல இந்த சத்தியம் தொசியாதுன்ற ஸ்தானத்துல நித்யானந்தே அப்படின்னுட்டு ஒரு பாடபேதம் இருக்கு. அப்ப நித்யானந்தேன்னா என்ன அர்த்தம்? நித்திய சூரியனுடைய ஆனந்தத்துல அப்படின்னு அர்த்தம். அதை வச்சுட்டு பார்த்தோம்னாக்க மூணாவது வரியும் நாலாவது வரியும், மூணாவதா உத்தரார்த்தம், இது ரெண்டுமே சித்தாந்தி என்ற அபிப்பிராயம் அப்படின்ற மாதிரி குமார வரதராஜனுடைய திருவுள்ளம், அது ஏத்துனாலும் தவறல்ல. அல்லது சத்தியம் தஸ்யாத் அப்படின்னு நான் அந்த பாடபேதத்தை வச்சுட்டோம்னாக்க சத்திய சப்தம் இருக்கிறதுனால அது பூர்வபக்ஷியை அடிக்கிறது, அதனால கடைசி பாதம் மாத்திரம் தான் சித்தாந்தம், மீதி மூணு பாதங்களும் சித்தாந்தம் என்ன. அந்த மாதிரி உத்தமர் சுவாமி இதை எல்லாத்தையும் விசேஷம் பண்ணி அழகா சாதிச்சிருக்கார். அதனால இது இந்த ஸ்லோகங்கள்லாம் மகான்கள்லாம் ஆதரிச்ச ஸ்லோகங்கள், அதனால சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதுலயும் இது பெரிய அபூர்வமான விஷயம், இந்த இடத்துல ஏகதேசத்தை சொல்றது அப்படின்றது, இதை வந்து உபநிட பாஷ்யத்தை இதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணிருக்காரு, ஸ்ரோத்ரிய சுஜா காமகதஸ்யன்ற வாக்கியங்கள்லாம் வச்சு நம்ம சித்தாந்த பிரகாரம் ஸ்ரோத்ரிய சுஜா காமகதஸ்யன்றது முழுக்க 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 முத்தனுடைய விஷயம், பூர்வபக்ஷியில மாதிரம் மாறி மாறி வரலாம், ஆனால் சித்தாந்தியோட அபிப்பிராயமும் அப்படி அல்ல, எல்லாம் முக்த விஷயம்தான் இந்த அத்தனையுமே. அதனால முக்தனுக்கு என்னென்ன மகானந்தம் கிடைக்குமோ அதுல இந்த சாம்சாரிக ஆனந்தம் எல்லாம் கூட அடங்கி போயிடும், அதனால அதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வந்தது அப்படிங்கறத இங்க சாதிச்சு முடிச்சிருக்காரு. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். நிஷ்காம ஸ்ரோத்ரியஸ்யாபி அதிதிசதி சுகம் மானுஷானந்த துல்யம் சா ஆனந்தான் வக்து காமா சதகுணம் அதிகான் ஆவிரிஞ்சம் கிரமேன
தத்தத் போக த்வதிஷ்டம் கதமிதம் அவரம் கஷ்டமிட்டம் ச முக்தே நித்யானந்தே முகுந்த பிரியஜன சதிருஷே ஏகதேசானுவாத அல்லது சத்யம் தஸ்யாந் முகுந்த பிரியஜன சதிருஷே ஏகதேசானுவாத அவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.